ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு வீடியோ. எல்லாம் அவங்க அசோக். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என் கேம் படத்தில் கேப்டன் அமெரிக்காவால் எப்படி ஸ்டாம் பிரேக்கரையும் தூக்க முடிஞ்சு அண்ட் ஆல்சோ மியால் மியரை தூக்க முடிஞ்சதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மியால் மியரை தூக்கிறதுக்கு நிறையா தியரிஸ் வந்து சொல்கிறாங்க. அதில் ஒரு தியரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேப்டன் வேணும்னே தான் விட்டார், ஏன்னா அவருக்கு வந்து இந்த ஆஸ்கார்டை வந்து ஆட்சி பண்ணுறதுல ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு தியரி என்னென்னா, அவரால் அப்போ தூக்க முடியல, அசைக்க தான் முடிஞ்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பக்கி கொலை பண்ண விஷயம் அவருக்கு வந்து ஏற்கனவே தெரியும், ஆனால் நம்ம அயன்மேன் கிட்ட வந்து அதை மறைச்சிப்பார், சிவில் வார்லாம் அதை சொல்லிடுவார், அதனால் அதுக்கப்புறம் அவரால் தூக்க முடிஞ்சுன்னு இன்னொரு தியரி இருக்குது. எனக்கு பொதுவாக இந்த ரெண்டு தியரி மேலே தான் நம்பிக்கை இருக்குது, அதனால் இந்த வீடியோவில் நான் அதை மட்டும் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய தியரி தெரியும்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பொதுவாக மியால் மியரை வந்து வேர்த்தியாக தான் தூக்க முடியும், அது நமக்கு எல்லாருமே தெரியும். அதனால தான் கேப்டன் அமெரிக்காவும் கிங்கம்ல ஒரு சீன் தூக்கியிருப்பார். அவர் வேர்த்தியாக இருந்ததுனால அவரால் அந்த சுத்தியில் வச்சு எல்லாம் பவர் யூஸ் பண்ண முடியும். கிட்டத்தட்ட ஒரு காட் ஆஃப் தண்டராகவே கொஞ்ச நேரம் அந்த சீனில் வாழ்ந்திருப்பார். அதுக்கப்புறம் கொஞ்சம் சீன்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம கேப்டன் அமெரிக்காவும் நம்ம தாரும் சுத்தியில் மாற்றி மாற்றி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஒரு சீன் கிளைமேக்ஸில் ஃபைட் பண்ணுவாங்க. அப்போ வந்து நம்ம கேப்டன் அமெரிக்கா வந்து அந்த ஸ்டாம்ப் பிரேக்கரை பிடிக்கணும்னு நினச்சிருப்பாரு, அதே மாதிரி அவர் கையில் ஸ்டாம்ப் பிரேக்கர் வந்து நின்றுருக்கும். இப்போ ஸ்டாம்ப் பிரேக்கரை யார் வேணாலும் தூக்கலமாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு பதில் எஸ் ஆமாம், யார் வேணாலும் தூக்கலாம், பட் அதுக்கு தூக்கிறதுக்கு ஸ்ட்ரென்த் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு டேரக்டர்ஸே அஃபிஷியலாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் என் கேமில் பார்த்தீங்கன்னா, ஸ்டாம்ப் பிரேக்கரை கேப்டன் அமெரிக்காவும் தாரும் மட்டும் தூக்கலை, இன்னொரு ஆளும் தூக்கியிருக்காரு. ஆமாம், அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேனோஸ். தேனோஸ் நம்ம தாரை போட்டு சம்மடி அடிச்சிருப்பாரு. அப்போ வந்து அவர் ஒரு கல் மேலே படுத்துட்டு இருப்பாரு. அப்போன்னு பார்த்து நம்ம தார் வந்து ஸ்டாம்ப் பிரேக்கர் கையில் வரணும்னு கை நீட்டுவார். பட் ஆனால் நம்ம தேனோஸ் அதை வாங்கி அவரையே கொல்ல பார்ப்பாரு. நீ சொல்கிறத வச்சு பார்த்தா, தேனோஸே திரும்பி திரும்பி அந்த ஸ்டாம்ப் பிரேக்கர் கையில் வாங்கி எல்லாரையுமே சாவடிச்சிருக்கலாமேடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் கிடையாது. ஏன்னா தேனோஸால் அதை கையில் வர வைக்கிற பவர் அவர்கிட்ட கிடையாது. என்னடா மறுபடியும் மறுபடியும் குழப்பறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தார் வந்து காட் ஆஃப் தண்டர், ஆனால் நம்ம கேப்டன் அமெரிக்காவும் கொஞ்ச நேரம் ஒரு சீனில் காட் ஆஃப் தண்டரில் தான் வாழ்ந்திருப்பார். அதனால மேபி ஒரு லாஜிக்கில் அவர் கையில் சுத்தியில் வந்து நின்று இருக்கலாம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி உரு மெட்டலை வச்சு வைப்ரேடியம் காலி பண்ண முடியும்னா, இந்த ஸ்டாம்ப் பிரேக்கரை வச்சும் ஏன் நம்மளால் வைப்ரேடியத்தை காலி பண்ண முடியாதுன்னு கேட்காதீங்க, அது கண்டிப்பாக பண்ண முடியும். அதனால தான் இந்த படத்தில் அந்த மாதிரி ஒரு சீனே வச்சிருக்க மாட்டாங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டப்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மார்வல் ஃபேனாக இருந்தால் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலும், சப்போஸ் இதே மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.